சமீபத்தில் ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தருடைய வீடியோ வெளியாகி பரபரப்பாகியது. அந்த சமயத்தில் திரு சீமான் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார், உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பாக அவர் பண்ணிட்டாரு. அதே போல் ஒருத்தர் வீடியோவை வந்து பதிவு செய்கிறது, ரெக்கார்ட் பண்ணுறது, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் அவர் ஆதரவு கொடுத்துட்டார் அப்படின்னாங்க. நீங்கள் வந்து இதை எப்படி இவர் ஆதரவு கொடுத்தாருன்ற துணியில் தான் உங்களுடைய எழுத்துக்களே இருந்துச்சு நான் படித்த வரைக்கும். அவர் இதை எப்படி நமக்கு எதிரானவர்கள் தானே அவங்க, இவர் வந்து எதிராக தானே நின்று போயிட்டு இதை கடந்துட்டு தானே போயிருக்கணும். ஏன்னா இது இப்போ எனக்கே அந்த சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ சீமான் அவர்களை பொறுத்தவரை இப்போ பிஜேபியை அவர் எதிர்க்கிறார் முழுக்க முழுக்க. இன்ஃபேக்ட் அந்த மீடியாவில் அவர் பேசும்பொழுதே வந்து பாராளுமன்றத்தில் ஆபாசம் படம் பார்க்குறாங்க அதெல்லாம் சொல்லி அவர் அதை விமர்சிக்கிறாரு. ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அப்போ நான் என்னென்னா ஓகே பிஜேபி நீங்கள் விமர்சிக்கிறீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ராகவன் அவர்களுடைய இதை வந்து இது தனிப்பட்ட விஷயம், அவங்க வீட்டில் வந்து யாரும் கேமரா வச்சு எடுக்கக்கூடாதுலாம் பேசுகிறீங்க. அது பார்த்தீங்கன்னா தனி மனித சுதந்திரங்கிறது ஒன்று இருக்குது, நம்ம அதை மறுக்கல. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே கேமரா வச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு அநாகரிகம் தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய அநாகரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வெளியில் ஒன்றா காட்டிக்கிட்டு உள்ள ஒன்றா வாழ்றது, அதை விட ஒரு பெரிய அநாகரிகம். அது அம்பலப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுங்கிற பட்சத்தில் அது அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் தான். பட் அது அம்பலப்படுறாருங்கும் பொழுது அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒருத்தரோட முகம் கிழிந்து இருக்கிறதுங்கிறது. இப்போ நித்யானந்தாவுடைய விஷயம் எப்படி வெளியில் வந்துச்சு, ஒரு வீடியோ கேமராவை அவரோட படுக்கை அறையில் வச்சு அந்தரங்கத்தை வெளியிடுறாங்க. இப்போ இது நித்யானந்தாவோட பர்சனல் மேட்டர் தான், இது பர்சனல் தான், அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த என்ன மாதிரி உறவோ அது அவங்க இது பண்ணுறாங்க. பட் பர்சனல் மேட்டருங்கும் போது அது ஏன் ஒரு பெரிய சர்ச்சையாச்சுன்னா நித்யானந்தா தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறார், தன்னை வந்து ஒரு துறவியாக அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. ஒரு துறவி என்று வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு தவறை செய்கிறார் என்பது இது ஒரு வலுவான ஆதாரமாக வந்து அமைகிறது அவருடைய முகத்தை நீக்கிக்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அது பேசல, மாறாக நித்யானந்தா ஒரு போலி சாமியாருங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணாங்க. அப்போ அதே போல் அன்னைக்கு யாருமே அதை தனி மனித சுதந்திரம்லாம் பார்க்கல. நித்யானந்தாவுக்கு ஒரு ரூலு, அது இவருக்கு ராகவனுக்கு ஒரு ரூல்னா அது எனக்கு அது புரியல. பொதுவாழ்வுன்னு வந்துட்டிங்கன்னா அது பொதுவாழ்வு. இப்போ நீங்களும் ஒரு பொதுவாழ்வு, நானும் ஒரு பொதுவாழ்வு, எல்லாருமே ஒரு பொதுவாழ்வு. பொதுவாழ்வுங்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாரிசாலை நீங்கள் வந்து தமிழ் தான் மூத்த மொழிங்கிறீங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ நானே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேறு ஏதாவது ஒரு இடத்துல என் வீட்டுக்கு பேர் வந்து இங்கிலீஷ் ஹால்னு வச்சேன் வைங்க, இல்லை நான் ஏதோ ஒரு கட்டடத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு தொழிலுக்கு வந்து தமிழில் பேர் வைக்காமல் வைக்கிறேன் வைங்களேன், ஐயோ முதல்ல நீ அதை பாரியா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இது இயல்பாக வரக்கூடியது. ஏன்னா என்னுடைய கருத்தியலுக்கே நான் உண்மையாக இல்லைன்னா அந்த விமர்சனம் என்னை மேலே வீசப்படும்ல. அதே தான் கேடி ராகவன் மீது. இப்போ கேடி ராகவன் மீது பர்சனலாக கேஸ் கொடுக்க முடிந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண், அவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தா, அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அது பதிவு செய்யப்பட்டிருந்தா அவங்க என்ன பண்ணணும், போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்லை இவர் வந்து என்னை வந்து ஏமாத்திட்டாரு, இவர் வந்து என்னை வந்து வற்புறுத்தினார்னு அவங்க கம்ப்ளைண்ட், பர்சனல் கேஸ் அப்போ தான் எடுக்கப்படும். ஆனால் கேடி ராகவன் தன்னை ஒரு இந்து மதத்தை காக்கக்கூடியவர், இந்து மதத்துக்கான ஒரு ஆள், இந்த தமிழர் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தெல்லாம் தூக்கி நிறுத்தக்கூடிய நபர்கள் நாங்கள், எங்களுடைய கட்சியோட ஒட்டுமொத்த அஜெண்டாவே இந்த அடையாளங்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர், நம்ம சாமானியமாக நம்ம வீடுகளில் இன்னைக்கு பூஜை அறை இருக்குது, ஒரு பூஜை அறைக்கு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி நம்மளை நம்ம வீட்டில் அங்கே நம்ம அம்மாக்கள் வந்து பூஜை அறைக்கு பக்கத்தில் கூட விட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டா பூஜை அறையை மூடி வைப்பாங்க. கொச்சையாக பேச விரும்பவில்லை, பட் இந்த உடல் உருவெல்லாம் கொண்டுக்கலாம், சாமி உருவுக்குலாம் உள்ளே போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. வெளிப்படையாக சொன்னால் ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் மாதவிடைய காலகட்டத்தில் பெண்கள் போகக்கூடாதுங்கிறது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுனீங்க நீங்கள். ஆமாம். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆகம விதிகளை நீங்கள் பாதுகாக்கிறீங்க அப்படின்னா கேடி ராகவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு, ஒரு சாமி அறை, அது சாமி அறைங்கிறது அது வீடியோல தெளிவா தெரியுது. அப்ப அந்த இதுல அதான் விமர்சிக்கிறோம். அப்ப நீங்களும் உங்களோட கருத்தியலுக்கு உண்மையாக இல்லை, இது ஒரு ஏமாத்து அரசியல். சரி, அப்ப இவர் கேடி ராகவன் என்பவர் ஒரு ஏமாத்துக்காரர். இப்ப பிஜேபி நபர்களே என்ன பண்ணணும், இவர் எப்படி நம்ம கடவுளை இவர் அசிங்கப்படுத்திட்டாரு, இவர் எப்படி நம்ம கட்சியில வச்சுக்க முடியும், அப்படிதான் பேசணும். இல்ல சீமான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஆதரிக்கிறாரு தான் பாத்துருக்கீங்க. அப்ப இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இதை வந்து கடந்துதான் வரணும். இப்ப தமிழ் தேசியவாதிகளுக்கு கேடி ராகவன்ங்கிற பிம்பம் உடைவதனால் ஏதாவது எதிர்ப்பு ஏதாவது பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. கேடி ராகவன் அது அவர் நாளைக்கு வந்து இவரோட பிம்பம் உடையாமல் இருந்து என்ன பண்ணுவார், ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு இந்து மதத்தை காப்பாற்றுறங்கிற பேரில் தமிழர்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருப்பார், தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருந்திருப்பார், தமிழ் மக்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்திருப்பார். இவ்வளோதான். இப்போ நாளைக்கு அவர் வரப்போகிறதுல ஊடகங்கள்ல அவ்வளோதானே, இதில் என்ன, இது ஒரு நல்லதானே, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் சறுக்கி விழுகிறார், அவர் ஏதோ ஒரு காரணத்தில் வலிக்கி விழுகிறாரு, கண்டுக்காமல் போக வேண்டியதானே, நீங்கள் போய் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. பட் அவர் வந்து யாருமே செய்யாத குற்றத்தையா செய்கிறார் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பதிவு செஞ்சது எனக்கே அது உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லைன்னு உடன்பாடு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை உடன்பாடு இல்லைன்னு சொல்றீங்களா? வெளியில் எல்லாருமே பிஜேபியோட பி டீம் தான் சீமான் பாருங்க. இல்ல அது அப்படின்னு சொன்னதுக்கு நீங்களும் ஒரு எனக்கு தயக்கமா இருக்கு, சந்தேகமா இருக்கு. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிஜேபியோட பி டீம் தான் சீமான் அப்படிங்கிறத இதை வச்சு நிறுவ முடியாது. ஏன் ஓப்பனாக சொல்றேன்னா, அவர் அதே காணொலியில் அடுத்த எக்ஸ்டென்ஷன்ல என்ன சொல்றாரு, பிஜேபி ஆட்களை தான் திட்டி பேசியிருக்காரு. அப்ப இவர் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ கேடி ராகவனுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நீட்டுவது எனக்கு அது ஏன் எனக்கு புரியல, எந்த ரீசன் தெரியல. பட் ஆனா அவர் அடுத்த நிமிஷமே பிஜேபியை திட்டுறாரு அந்த காணொலி. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க எழுதின வரிகளை தான் நான் சொல்றேன்.
வெளியொன்று பேசி உள்ளொன்று பேசுபவருக்கு மட்டுமே அடுத்தவர் மறைமுகமாக பதிவு செய்வது பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா, சீமானுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றார். அவர் பாதிப்பை ஏற்படுத்துகிறதுன்றாரு. அப்ப சீமான நீங்க அப்படி பார்க்கறீங்களா? எனக்கு அது பாதிப்பு ஏற்படும்னா அவர் எல்லாம் ஸ்டேட்மென்ட் கொடுக்கலீங்க. அதை நியாயப்படுத்துகிறார் என்றால் அது வந்து சீமானுக்கும் பொருந்தும்னு சொல்ல வரீங்களா? இப்படி நீங்க வெளியில ஒன்னு பேசிட்டு உள்ள ஒன்னு பேசுறவங்களுக்கு தான் இந்த ரகசிய கேமரா வைக்கிறது, இதல எல்லாம் பிரச்சனை ஏற்படும். சரி சரிங்களா, இத தான் பதிவு பண்றேன். நீங்க சீமானை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் எங்க வரேன்னா, பொதுவாவே நான் சொல்றேன் இல்ல, நான் எங்க நீங்க வந்து திரு சீமான் மீதும் அந்த சந்தேகத்தை கொண்டு வரீங்களா? அல்லது வந்து ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடை இவர் எடுக்கிறாருன்னு நீங்க எங்க அவருக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறீங்க திரு சீமானுக்கு? அப்படி நான் எங்க புரிஞ்சுக்கிறேன்னா, வெளிப்படையாக உண்மைத்தன்மையோடு அரசியல் நாம் செய்தால் யாரு எதை பதிவு செய்தால் நமக்கு என்ன எந்த சிக்கலும் நமக்கு இருக்காது அப்படின்னு இந்த சீமானுக்கே நீங்க சொல்றீங்களா? பொதுவாகவே நான் சொல்றேன், இது சீமானுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். இதுதான் சொல்றேன், இப்ப நான் யாருக்கு பொருந்தாதுங்கிறீங்க? எல்லாருக்குமே இது பொருந்தும். இப்ப சீமான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஏன் நான் பதிலாக கொடுக்குறேன்னா, அவர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே செய்யாத குற்றத்தை அவங்க செய்யறாங்க அப்படிங்கும் போது, அப்புறம் அது ஒட்டுமொத்தமா இப்ப தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே இந்த குற்றத்தை செஞ்சுட்டு இருக்காங்கிறது மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகுது. சரி, யாருமே செய்யாத குற்றத்தை அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னா, அப்ப எல்லாரும் இந்த குற்றத்தை செஞ்சுட்டு இருக்காங்களா? கேடி ராகவன் செஞ்ச குற்றம் என்னன்னு அவர் புரியலையா? கட்டின மனைவி இருக்குங்க வீட்டுல, பேசுனது மனைவி கிடையாது. சரி, இது என்ன குற்றம் என்னன்னு தெரியலையா உங்களுக்கு? குற்றம் இருக்குங்க, அது எதர் டொமஸ்டிக் குற்றமா இருக்கட்டும், இல்ல வந்து அவரோட கருத்தியலுக்கு அவர் செஞ்ச குற்றமா இருக்கும், குற்றம் அங்க உண்மை. இப்ப இங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணாக சொல்லப்படுவது, நான் பாதிக்கத்தான் பட்டேன் அப்படின்னா அது வேற மாதிரியான குற்றம், அது அஃபென்சிவ் கிரைம். இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பத்தோட தான் பண்ணால், அது இவருடைய கருத்தியலுக்கான கிரைம், இவருடைய கலாச்சாரத்துக்கு இவரே எதிராக இருக்காருங்கிறதுக்கான கிரைம். எப்படி பார்த்தாலும் கிரைம் அங்கே கேடி ராகவன் செஞ்சதுங்கிறது உண்மை. சரி, ஸோ இதை வந்து நம்ம நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஒன்று சொல்கிறாரு, எனக்கு இதுலலாம் எனக்கு கோபமும் வரல இதுவும் வரல, சரி ஏதோ அவர் கருத்து சொல்கிறாருண்டு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன அவ்வளோ கேடுகட்ட சமூகமாக மாறிட்டோம்னா, அடுத்து சமூகத்தை திட்டுறாரு. அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன இவ்வளோ கேடுகட்ட சமூகமாக மாறிட்டோமா? யார் கேடுகட்ட சமூகமாக மாறிட்டா? ஒருவன் வந்து ஒரு தன்னோட ஒரு தவறான ஒரு விஷயத்த தான் வந்து இதை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இடத்துக்குள்ள, ஒரு பூஜை அறையில் புனிதமாக இந்துக்கள் தமிழர்களோ புனிதமாக கருதக்கூடிய ஒரு பூஜை அறைகளை உட்காந்துட்டு ஒரு அசிங்கத்தை பண்ணி அதை அப்பட்டமாக மாட்டும் பொழுது, இதை கூட இந்த சமூகம் தட்டி கேட்கணும். அது என்ன மாதிரி சமூகமாக இருக்கும்? கண்டிப்பாக தட்டி கேட்கணும். அப்போ நீங்கள் வந்து தனி மனித சுதந்திரம்ங்கிறது இதுக்குள்ளே பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, பொதுவாழ்வுன்னு வந்துட்டோங்க, பொதுவாழ்வுக்குள்ள வந்துட்டு என்னுடைய கருத்துக்கும் என்னுடைய செயல்பாட்டுக்குமே நான் எதிரான ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படின்னா, அது வந்து விமர்சிக்கப்படதான் செய்யும். அது நித்யானந்தாவுக்கு எப்படி விமர்சிக்கப்பட்டுச்சோ, அதே போல் ஒவ்வொரு இன்னைக்கு இருக்க ஒரு போலீஸ் சாமியார்களுக்கு எப்படி விமர்சிக்கப்படுதோ, அந்த சுசில்கரி இன்டர்நேஷனல் அந்த பாபா அவருக்கு எப்படி விமர்சிக்கப்படுதோ, அதே போல் எல்லாருக்கும் இங்கே விமர்சிக்கப்படும். ஏன்னா நீங்கள் வெளி ஒன்று வச்சு புறம் ஒன்று வாழ்றதுங்கிறது வந்து அம்பலப்பட்டால் அம்பலப்படுவது தான். அப்போ அது அடுத்து உச்சகட்டத்துக்கு போயிட்டு அந்த வெளியிட்ட நபரை கைது செய்யணும்னு வேற ஒரு கோரிக்கை வேறு வைக்கிறாரு. இந்த கோரிக்கையை பிஜேபியே வைக்கல, அடுத்து திமுகவும் வைக்கல, திராவிட இயக்கத்தில் இருக்கவங்களும் யாரும் இதை வெளியிட்டு வர கைது பண்ணுங்கலாம் வைக்கல. ஆனால் இவர் ஏன் வைக்கணும்னு அவசியம் இல்லையே, அது தமிழ் தேசியத்துக்கான அவசியம் இல்லையே. சரி, அப்போ இது எனக்கே அதில் உடன்பாடு இல்லை. தடம் மாறி கொண்டிருக்கிறார்னு பார்க்குறீங்களா? இது உடன்பாடு இல்லை எனக்கு. அவர் தடம் மாறினா எனக்கு என்ன? நான் தடம் மாறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய செயல்பாடு இருக்கும். அவர் தடம் மாறுவதும் தடம் மாறாததும் அவருடையது, அவருடைய வழிகாட்டலை பின்பற்றி வரக்கூடியவரோட கவலை. நான் அதுலேருந்து என்றைக்கோ நான் வெளியில் வந்துட்டேன். நான் தமிழ் தேசியம் என்பது மட்டும்தான் நான் கட்டமைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியுடைய சில கொள்கை வேறுபாடுகள் எனக்கு இருக்குது, அந்த இடத்துல நான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது இந்த இதை நான் எடுத்துக்கல. ஏன்னா நானும் கேடி ராகவனுக்கு நான் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நானும் பேசியிருக்கேன். அதில் நீங்கள் போய் பாருங்கள், என்னோட ஸ்டாண்டர்ட் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது அவர் செய்த கருத்திலுக்கு அவரோட பேசிகிட்டு இருந்த கொள்கைக்கே செய்கிற தவறு. இந்த தவறு யார் தட்டி கேட்கணும்? அவரை நம்பிக்கிட்டு இருந்த ஆட்களே தட்டி கேட்கணும். இது ரொம்ப தப்பு. அப்போ என்ன, நான் பிஜேபியை என்ன சொல்லணும், முட்டு கொடுக்காம இது தப்பு, இது என்னுடைய அடையாளத்தை அழிக்குது. ஏன்னா இந்து அடையாளம் தான் உங்கள் அடையாளம்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அடையாளத்துக்கு எதிராக தான் அவர் செஞ்சிருக்காரு. அப்போ அந்த இடத்துல தவறு இழைக்கப்பட்டது உண்மை. அதற்கு தமிழ் தேசியவாதிகள் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, தமிழ் தேசியவாதிகளுக்கும் இல்லை. சரி, அது அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தமிழ் தேசியம் எப்படி பயணிக்கிறதா பார்க்குறீங்க தமிழ்நாட்டு அரசியலில்? தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேசியம் பலதரப்புப்பட்ட தமிழ் தேசியங்களாக பயணித்து கொண்டிருக்கிறது, இதுதான் உண்மை. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது ஒரு வகையான குடி சார்ந்த ஒற்றுமை, குடி சார்ந்த அரசியல், குடி தமிழ் குடிகளை ஒருங்கிணைப்பது தமிழ் தேசியம் நான் கொண்டு போகிறேன். ஒரு சிலர் வந்து ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இந்த தமிழ்நாட்டில் முழுமையான உரிமைகள் பெற்ற தமிழ்நாட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மரபு வழி தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மணியரசன் ஐயா போன்றவர்கள்லாம். ஸோ அவங்க ஒரு வாதம் இல்லை, இப்போ எங்களுக்குள்ளே மாற்றுக்கிறது இருக்குது. அதே போல் சீமான் அவர்கள் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள்னு அது ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தியில் செயல்படுறாங்க. அதில் சில கருத்தியல் முரண்பாடுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. பட் ஆனால் அவங்க வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அவ யாரையும் இன்னும் அவங்களோட செயல்பாடுகளில் யாரையும் குறை சொல்லிக்க முடியாது, போயிட்டு தான் இருக்குது. சரி, அண்ணாமலை வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, திரு சீமான் பேசுறதெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப காமெடியாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த வார்த்தையா? அண்ணாமலை அவர்கள் பேசியதையும் இல்லை அண்ணாமலையோட கட்சியில் நடந்த விஷயங்களையும் சீமான் அவர்கள் காமெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தா, கண்டுக்காமல் போயிருந்தா,
இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலைகிட்டேருந்து வந்திருக்கவே இருந்திருக்காது. நீங்கள் வாண்டடாக போயிட்டு கேடி ராகவன் செய்யாதே தவறியாத, உலகத்தில் யாரும் செய்யாத தவறியாக கேடி ராகவன் செய்தான், இதெல்லாம் இங்கே தேவையில்லாத இன்டர்வியூ. நான் தான் சொல்கிறேன்னுங்க, அது வந்து அரசியல் கேள்வியை கேளுங்கன்ட்டு ஒதுங்கிருக்கலாம். இப்போ பேட்டியாளர்கள் கேட்கும்போது இல்லை அரசியல் சார்ந்து கேளுங்க, தனி மனிதர் சார்ந்த விஷயத்தில் நான் தலையிடலை அப்படின்னு ஒதுங்கிருக்கலாம். அந்த இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் இருந்துச்சுன்னா இது விமர்சனத்துக்குள்ளேயே வந்திருக்காது. சரி, தனி மனிதர் அதில் நான் தலையிடலை அப்படின்னு ஒதுங்கிக்கலாம், இல்லை வந்து இது அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து உலகத்தில் செய்யாத குற்றத்தை யாராவது செஞ்சாங்க, அப்புறம் வந்து இது என்ன கேடுகட்ட சமூகமாக மாறிட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இப்போ தமிழர்களை பிளேம் பண்ணுறீங்க. அடுத்து வந்துட்டு யாருமே செய்யாத தவறையானா அப்போ இது அது அதுதான் அந்த இடத்துல தவறாக போயிடுச்சு, தவறாக கன்வே ஆகுது, தவறாக கன்வே ஆகுது அப்படின்னு அந்த தமிழ் தேசியவாதிகளும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணன் சொன்னது முழுசாக இருங்க, நான் சரி ஒரு நம்ம முழுசாக கேட்கல போட நான் ஒரு ரெண்டு மூணு டைம் முழுசாக கேட்டேன், எனக்கு அதில் தப்பாக தான் படுது. ஸோ தப்பு தான் அது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அது இதை வந்து நீங்கள் கண்டுக்காமல் போயிருந்தீங்கன்னா அண்ணாமலை வந்து காமெடியெலாம் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. சரி, இன்னும் தனி மனித இதெல்லாம் நான் தலையிடலைங்கன்னு ஒதுங்கியிருந்தார்னா அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களை பற்றி கேள்வியே அவங்ககிட்ட முன்வைக்கப்பட்டிருக்காது, அவரும் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எதிரி விழுந்தால் தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்தா போதும்னு தான் நான் சொல்கிறேன். திராவிடம் நமக்கு எதிரி, ஆரியமும் நமக்கு எதிரி. ஆரியம் விழுகுது அப்படின்னா நம்ம தூரம் இருந்து வேடிக்கை பார்த்துக்கலாம். அது எப்படி விழுகுது அவர்லாம் சில பேர் சொல்கிறாங்க எதிரியை வீழ்த்துவதற்கும் ஒரு அறம் வேண்டும். இல்லை என்ன அவர் செஞ்ச தப்பை அம்பலப்படுத்தி வீழ்த்து சமரசமாகறாருன்னு பார்க்குறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு பக்கம் தடம் மாறி போறாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன பார்க்குறோன்னா அதை நான் பதிவு பண்ணிட்டேன், இது தேவையற்ற வேலைன்னு நான் பார்க்குறேன். இது இவர் திராவிட தரப்புல இருந்தும் ஆரிய தரப்புல இருந்தும் யாராவது ஒருத்தங்க ஊழல் வழக்குலையோ இல்லை இந்த மாதிரி வழக்குலையோ வழக்கி விழுந்தாங்களோ இல்லை அவங்க கட்சி ரெண்டாக உடஞ்சாலோ நமக்கு எதுவுமே பாதிப்பு இல்லை. அங்கே பஞ்சாயத்துக்கு நான் போகிறேங்கிறது, அதுக்கு நான் வந்து பேசுகிறேங்கிறது, இதெல்லாம் திரும்ப திரும்ப கருத்தியலை வந்து வலுவலக்க செய்யுது. இப்போ அவர் இப்போ சீமான் அவர்களுக்கு இருந்த அந்த இமேஜை வந்து அவரே கொஞ்சமாக டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறாரு. இதுதான் நடக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எலெக்ஷன் டைமில் வந்து நான் வந்து பஞ்சாயத்து பேச போகிறேன், சசிகலா அவங்களோட நான் போயிட்டு கட்சியை சேர்த்து வைக்க போகிறேன்னு ஒரு இன்டர்வியூ வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவர் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருப்பார். இதுதான் உண்மை. அவரோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், 30 லட்சம் வாக்குகளுக்கு விட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருப்பார். அதே போல் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர் சில விஷயங்கள் கடந்து போனாருனாவே அவருக்கு அவரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகாது. பட் தேவையில்லாமல் சில இதில் கருத்து சொல்கிறாரோங்கிறது எனக்கு அது பிடிக்கல. இது தனிப்பட்ட பார்வை, இது அதுக்கப்புறமா அவருடைய செயல்பாடு. இது என்னோட தனிப்பட்ட பார்வையில் நான் உடன்படலை.